மார்னிங் ஃப்ரெஷ் அண்ட் டீயோட ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம், எல்லோரும் அடிப்பீங்கன்னு தெரியும். வெயில் தலைக்கறிஞ்சு கொஞ்சம் எழும்ப லேட் ஆகிட்டு ஏர்லி மார்னிங் வந்து நைட் பஸ்ஸில் நாங்கள் பட்டிக்குள்ள வந்து சேர்ந்தனாங்க. ஒரு 3:30 கிளம்பியிருந்த வரைக்கிட்ட பஸ் இங்கே கொண்டதுங்களை விட்டுட்டு, ஸோ அதுக்கு பிறகு இப்போ மார்னிங் நாங்கள் வெளிக்கிட்டு வந்து ரிவிரா ஹோட்டலாக ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அது பிறகு இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தனாங்க. சூப்பரான ஒரு டீ எங்களுக்கு மார்னிங் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் இதில் இருந்து வந்து அந்த கல்லடி பிரிச்சுட்டு அழகு அவ்வளோ செம்மையாக இருக்குது. சாப்பாடு இருக்குது, பார்க்கவே இல்லை, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆசையாக இருக்குது. ஒவ்வொன்றா ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இலங்கையில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் ஹூலாக அதாவது குடிச்சிட்டே இருக்கோம். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தோடனே நிறைய ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து ஆர்டர் பண்ணி குடிக்கிறோம். ஸோ அதில் வந்து நாங்கள் லெமன் ஜூஸ் எங்கே போனாலும் நான் லெமன் ஜூஸ் குடிப்பேன். அதுவும் மறுபடியும் வந்து ஃபுடபிள் ஜூஸ் வந்து இங்கே புரியும்பா இங்கே வந்து ஃபுடபிள் ஜூஸும் வந்து ஆர்டர் பண்ணி குடிப்போம்னு சொல்லி வித்தியாசமாக ஃபுடபிள் ஜூஸும் வாங்கி குடிக்கிறோம். நல்லா இருக்குது, கொஞ்சம் புளிப்பாக அந்த ஃபுடபிள்குரிய அந்த என்ன சொல்கிறது வித்தியாசமாக இந்த முறை நாங்கள் ஃபுடபிள் ஜூஸும் வாங்குவோம்னு சொல்லி வாங்கினாங்க. இது வந்து விளாம்பழத்தின் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, கொஞ்சம் புளிப்பு சுவையாகவும் விளாம்பழம் பண்ணாலும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் எப்பவும் இருக்கும். ஸோ இது குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷான ஃபீலாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். போயிட்டு லெமன் ஜூஸுக்கு சுகரை குறைய போடுங்க சுகரை குறைய போடுங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஆனால் இங்கே மட்டும் நான் சொல்லவே இல்லை, எனக்கு வந்து சுகர் கொஞ்சம் குறைவாக இருந்தது லெமன் ஜூஸுக்கு பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த சால்ட் கொஞ்சம் அதிகமாக சுகர் கொஞ்சம் குறைவாக அளவாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லெமன் ஜூஸ். இந்த அடிக்கிற வயலுக்கு இப்படியான லெமன் ஜூஸ் தான் சரி. ஸோ முதல்ல வந்து எங்களோட ஸ்பெஷலான பொல் ரொட்டி, அதுக்கு பிறகு வந்து ரொட்டிக்குள்ளே வந்து இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி லைக் சவர்மா ஸ்டைலில் தந்துருக்குறாங்க. ரொட்டியும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் உள்ளே இருக்க அந்த ஸ்டஃப் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒரு அளவான உரைப்பாக சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது. அடுத்து நாங்கள் பொல் ரொட்டியும் சம்பல் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பொல் ரொட்டியோட இவங்கிட்ட இந்த இடிச்ச சம்பல் அதோட கட்டு சம்பலும் வச்சுருக்குறாங்க. நோமே வந்து பொல் ரொட்டிக்கு வந்து சிங்கிள் ஏரியாவில் போனால் இந்த மாதிரி இந்த கட்டு சம்பல்லாம் கொடுப்பாங்க. பட் எங்கள் தமிழ் ஏரியா சார் பட்டிக்குளம் சைடு ஜாழ்பாணம் சைடு போனால் இடிச்ச சம்பல் வந்து அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். பொல் ரொட்டிக்கு ஒரு லெவலில் இருக்குது, நான் சும்மா சாப்பிடவே நல்லா இருக்குது. அவங்க இடித்த சம்பலோட சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொல் ரொட்டியும் சாப்பிட்ருங்க. நான் சேர்ந்தாலே ஸ்பைசி கூடவாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸிலாம் பிடிக்காது, அளவான ஸ்பைஸ் தான் எப்போவுமே பிடிக்கும். இது வந்து ஒரு அளவான ஸ்பைஸாக இருக்குது, நாசி குரங்குன்ற ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் அடுத்து ரைஸில் கீ ரைஸும் ஃப்ரைட் ரைஸும் எடுத்துருக்கிறோம். என்னடா இந்த பிள்ளை இவ்வளவு சாப்பிட்றதுக்கு குண்டாக வருதே இல்லையே, நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து நீங்கள் அவ்வளோ வீடியோவில் சாப்பிட்றது பார்க்கணும், அவ்வளோ மட்டும்தான் சாப்பிட்றேன். நான் ரொம்பவே நல்ல பிள்ளை பேசிக்கிறி. ஸோ அடுத்தது இந்த ரைஸுக்கெல்லாம் அவங்களுக்கு கறி வந்துருக்குறாங்க, உருளைக்கிழங்கு கறி. அதுக்கு பிறகு பருப்பு, சிக்கன் டவர் எல்லாம் வந்துருக்குறாங்க. போஞ்சியில் ஒரு இது டிஷ் ஒன்று வந்துருக்குறாங்க. போஞ்சி சாப்பிட்றது இல்லை, இருந்தாலும் சும்மா சாப்பிட்டு பார்ப்போம். அடுத்தது வந்து இள வகை வர ரெண்டு தந்துருக்குறாங்க. இது என்னென்னு தெரியல, கரெக்டுன்னு நினைக்கிறேன், வித்தியாசமாக இருக்குது. இது வந்து வெள்ளாறு சம்பல், ரொம்பவே நல்லது, ஞாபக சக்திக்கெல்லாம் நல்லது. எங்களை வீட்டுல இங்கே அம்மா இடிச்சு இடிச்சு தீர்த்தி விடுவோம், சாப்பிடுடி சாப்பிடுடி வெள்ளாரையும் சாப்பிடுடின்னு. ஆனால் நாங்கள் அப்போவும் சாப்பிட மாட்டோம். இது வந்து பூசணிக்காய், பூசணிக்காய் சாரி, இது பூசணிக்காய் கறி, நான் கரெக்டுன்னு சொல்லிட்டேன். இது வந்து பூசணிக்காய் பால் கறி. எங்களோட ஊரில் வந்து வித்தியாசமாக சொல்லுவாங்க, இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் சொதியோம், இவங்க வந்து பால் கறின்னு சொன்னாங்க. ரொம்ப வித்தியாசமான பேர் சொல்லிட்டு போனாங்க. ரால் நெல் பெரிய ரால் போட்டிருக்காங்க, டீ அவர் லெக் பீஸ் வந்துருக்காங்க அதுக்கு. ஸோ அதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். என்னோட ஒவ்வொரு கா வீடியோ எடுக்கையும் நடுவில் சாப்பிட்டு தான் நீ வீடியோ காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறேன். அது அப்படி இல்லை, நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஓகே, என்னென்னு சொன்னால் நாங்கள் ஷோர்ட்ஸும் எடுக்கிறாங்க. ஷோர்ட்ஸ்லான் வந்து அங்குடச்செல்லாம் ரொம்ப பிரபலியமானது. அதுக்கு பிறகு நாங்கள் லோங் வீடியோலாம் போட்டு வலிக்கிறாங்க. ஸோ ஷோர்ட்ஸை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் லோங் வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு அரை ஊரை சாப்பிட்ற மாதிரி தெரியும். இப்போ நான் எல்லாத்தையும் இதுக்கு போயிட்டேன், இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஏற்கனவே சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குது. இறால் எல்லாம்
பக்கா டேஸ்ட்டாக இருக்குது. கீ ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வா, அவ்வளோ ஹைப்பே தெரியல நினைக்காதீங்க. உண்மையிலேயே எங்கள் மேலே ராக்காய் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதோட சிக்கன் டபலும் நல்லா இருக்குது. ஓவரலாக வந்து இந்த கறியை அதை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு சாப்பாடு ஃபீல் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ கண்ணு கண்ணு நிப்பாட்டுக்கு மேலே வீடியோ எடுக்கல, அதே நான் இவ்வளோ தையும் சாப்பிடணும். அதோட முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து ஃபுல்லாக எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது பயோகேஸ்லாம் அவங்கெல்லாம் சமைக்கிறாங்க. அதாவது இங்கே மிஞ்சுற சாப்பாடு கழிவுகள், அதாவது கத்திரிக்காய் மிஞ்சினா அதிலிருந்து கழிவுகள்லேருந்து வர கேஸ்லேருந்து தான் இவங்க ஃபுல்லாக குக் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஸ்டாரண்ட்டும் கூட. நம்ம சாப்பிட போய் அதுக்கப்புறம் அவங்க டெசர்ட் டீ எல்லாம் ரெட்டியாக இருக்குது. கட் பண்ணி கட் பண்ண கேமராமேன். ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இப்போ டெசர்ட் பாட்டுக்கு வந்துட்டேன். டெசர்ட்டையும் சாப்பிட்டு முடிச்சு நான் ஓவராலும் அவங்களுக்கு ஒரு குட்டி ரிவ்யூ ஒன்று தாருன்னு இப்போ நாங்கள் டெசர்ட் சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து புட்டிங், குழம்பல் புட்டிங். அப்படியே சாஃப்டாக கரைஞ்சிட்டு போகுது, நல்லா இருக்கு. அது பிறகு ஜெல்லி, சின்ன பிள்ளைலாம் பத்தஞ்சு ஜெல்லிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெட் சில்லி எல்லாத்துலேயும் வித்தியாசம் இந்த ரெட் சில்லி சாப்பிட்டு பார்ப்போம். பிறகு மிக்ஸ் ஃப்ரூட், இதில் வந்து பப்பாயா அண்ட் பைனாப்பிள்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பழமாக இருக்கும். ஸோ ஓவரலாக நாங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால், இவங்கள்ட நான் ஒரு முறை வந்திருந்தப்போ புட்டு சாப்பிட்ணும், ஒரு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா புட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது வந்து இவங்கள்ட இந்த பொல் ரொட்டி சும்மா சாப்பிட்டு போய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அவங்களோட சம்பர் அந்த கொம்பு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதை விட அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியது அவங்க இந்த ரால் கறி. சி ரால் கறியில் ரால் பால் கறி மாதிரி சொதி மாதிரி இருந்துச்சு. பார்க்கறது நல்லா இருக்குல்ல, ஆனால் சாப்பிட்டு பார்த்தா ஒரு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எனக்கு இவங்க தந்ததில் இன்றைக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷஸ். டெசர்ட்டில் எனக்கு இந்த புட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் மட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ரிவிரா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி வட்டிக்குழாவை என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோ சந்திப்போம். பை பாய்.